ஹே கிரிக்ஸிப் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சேபாக்ல சிஎஸ்கே விஸ் ஜிடி வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபயர் ஒன்று நடக்க போகுது. சிஎஸ்கேவோட இந்த வருஷம் மைனஸா இருந்திருக்க ஒரு சில விஷயங்கள் பத்தி, அதாவது அவங்களோட வீக்னஸா இருந்திருக்க ஒரு சில விஷயங்கள் பத்தி இந்த வீடியோல பேசலாம். எஸ், எதுக்கு ப்ரோ வீக்னஸ் பத்தி பேசுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதை அவங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டாதான் இதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சிஎஸ்கேட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ், எஸ் இப்போ என்ன அப்படின்னா, சிஎஸ்கேல வந்து பாத்தீங்கன்னா மேல டாப் ஆர்டர்ஸ் பயங்கர குவாலிட்டியான ஒரு கிரிக்கெட்டை விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் ஷிவண்டு போய் வந்து நல்லா ஒன்று பண்றாரு. பட் அதுக்கப்புறம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தி, ராய்டு, மொயின் அலி இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மிடில்ல நல்லா இல்லை. ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எரரா சிஎஸ்கேக்கு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீக்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேட பவுலிங் யூனிட் வீக்னஸாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வீக்னஸா இல்லை. ஏன்னா அவங்க இருந்ததுக்கு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு துஷார் தேஷ்பாண்டேவா இருக்கட்டும், தீபக் சகரா இருக்கட்டும், மதிசா பதிரானாவா இருக்கட்டும், இல்ல தீக்ஷனாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு சில லூஸ் ஓவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துடுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மேட்சை கொஞ்சம் திக்குமுக்காட வச்சிருது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து அவங்களோட சேபாக் பிகேவியர் வந்து என்னால வந்து ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் பயங்கரமா விளையாடுறாங்க, திடீர்னு மூணு மேட்ச் சேபாக்ல தோத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த சேபாக் பிகேவியர் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆப்வியஸ்லி தெரியல என்ன மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்துது அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் மற்றபடி வேற எதுவும் பெருசா வந்து சிஎஸ்கேட வீக்னஸ் சொல்ல முடியாது. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் ஆனால் அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப டக்கு டக்குன்னு விக்கெட் உழுகுது. எல்லா மேட்சும் உங்களுக்கு டெவான் கன்வே அடிச்சு கொடுக்க மாட்டாரு, ருத்ராஜை குவார்டர் அடிச்சு கொடுக்க மாட்டாரு, ஒரு சிவன் டூபே வந்து அவரோட இன்னிங்ஸை விளையாட மாட்டாரு அப்படின்னா யார் வந்து அடிப்பாங்கிற ஒரு பெரிய ஒரு மார்க் வந்து இங்கே இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நானும் வந்து கேட்குறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க யாருமே ஃபெயில் ஆகாமல் விளையாடணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு டாஸ்டின் பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் எடுக்க நிறையா சான்சஸ் இருக்குது, பிகாஸ் டியூ ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் சென்னை என்றைக்குமே ஹேட் அதர் ஐடியாஸ் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பேட்டிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பார்ப்போம் வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். உங்க எல்லாருக்குமே ஐடி கம்பெனிஸ்ல சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து கண்டிப்பா இருக்கும். பட் அதுக்கான பாதை என்னன்னு தெரியாம இருக்கும். அதுக்குதான் நம்ம ராஜலட்சுமி எடுவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கோர்சஸ் கண்டக்ட் பண்றாங்க. பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல கோர்சஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கத்துக்கலாம். நீங்க ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட்டா இருக்கலாம், இல்ல இன்ஜினியரிங் டிராப் அவுட்டா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், உங்கள்ட்ட டிகிரி இருக்கோ இல்லையோ, நீங்க எல்லாருமே ஐடில ஜாயின் பண்றதுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருக்காங்க. அண்ட் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 500 பிளஸ் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கனா இவங்களோட லைனப்ஸ்ல வந்து இருக்கு. அண்ட் ரொம்ப குவாலிட்டியான ஒரு கோச்சிங் வந்து பாத்தீங்கனா இங்க வந்து இருக்கு. சோ கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஃபர்தரா எப்படி ஜாயின் பண்ணனும் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க.